வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். 3 இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ் லா டிகிரிக்கு வந்துட்டு செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு டேட் ஆஃப் அலாட்மெண்ட்டை வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு போயின்னு இருக்கு. 14th-20th இருக்கும் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து போயின்னு இருக்கு. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 இயர்ஸ் எல்எல்பி, 3rd கவுன்சிலிங் வருமா வராதா? லாஸ்ட் இயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3rd கவுன்சிலிங் வந்துட்டு மோஸ்ட்லி நடக்கலைங்க. கம்மியான சீட்டு இருந்தவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இந்த வாட்டியும் வந்துட்டு 3rd கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்கேஸ் சீட் எதனாச்சும் வேகன்சியில் இருந்ததுன்னா அது பேஸ் பண்ணி 3rd கவுன்சிலிங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போவே வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்து 83 வரைக்கும் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு வரைக்கும் எதுவுமே கட் ஆஃப் மார்க் கொடுக்கல. பிசிலேயும் வந்துட்டு 83.45 நிறுத்திட்டாங்க. எம்பிசி அண்ட் 82.29 நிறுத்திட்டாங்க. எஸ்சிக்கு 82.13 நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மேபி 80% மேலே இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுவும் இல்லாமையும் போகலாம். அதெல்லாம் 80% கீழே இருக்கிறவங்க வந்துட்டு டைரெக்டாக வேறு ஏதாச்சும் காலேஜை ஜாயின் பண்ணுங்கள், ப்ரைவேட் லா காலேஜுக்கு. இல்லை வேறு ஏதாச்சும் டிகிரி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி திருப்பியும் நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை கிளாட் எக்ஸாம் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி 3 இயர்ஸ் வந்துட்டு எல்எல்பி வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், கிளாட் வீடியோவை. அதை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3rd கவுன்சிலிங் 80% கம்மியாக இருக்காங்க. வேஸ்ட் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.